ஏர்போர்ட் முத்தின ஒருத்தர் இருக்கிறான், அவன் எங்க ஒரு பேட்டியை கிட்டே கொடுத்துட்டு டென்ஷன் ஆகிடுவான். நாங்க சும்மா ரோட்ல போறோம்னா கூப்பிட்டு போடுறதுக்கு நாங்க என்ன பைத்தியமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தெளிந்த மனநிலையோடு அவர் பேசுகிறார்தான் அர்த்தம். தொடர்ந்து இந்த குறிஞ்சாங்குளம் பிரச்சனையிலே வைகோவும் அவருடைய தம்பி அவருடைய குடும்பத்தார் பெயர்கள் தொடர்ந்து அடிபட்டுக் கொண்டே வருகிறது. அது ஓரளவுக்கு உண்மையான விஷயம். அதாவது பரையர் தரப்பு மக்களிடம் வைகோ தரப்பு பேச வேண்டும் என்று ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். ராஜகண்ணப்பன் என்று சொல்கிற இவரை ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து இன்னொரு அமைச்சர் பதவிக்கு மாற்றிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த காலேஜ் எல்லாம் சொல்லுவோம்ல பேமெண்ட் சீட்டுன்னு, அந்த பேமெண்ட் சீட் தான் ராஜகண்ணப்பன். நீ மறவாருன்னு சொல்லிதான் நான் உங்களுக்கு வேலையை நான் போட்டு கொடுக்க போறேன்னு அமைச்சர்கள் முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்ப எத்தனையோ காலேஜுகள் வந்து நீர்நிலை மேல தான் ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டிருக்கு. அதையெல்லாம் என்ன பண்ணீங்க? இந்த எஸ்ஆர்எம் பொத்தேரியில் இருக்கிற காலேஜ் எல்லாம் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் தான் முழுக்க ஏரி ஆக்கிரமிப்பு காலேஜ் கட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணீங்க? மேல்பருவத்தூர் அந்த மாதிரி எவ்வளவோ நிலங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட நீர்நிலைகள் அதெல்லாம் என்ன பண்ணீங்க? குறிஞ்சான்குளம் விவகாரத்தை வந்து முன்னெடுத்து போகிறதுல தமிழகத்தில் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நீங்கள் முன்னிலையில் இருக்கீங்க. அந்த அது தொடர்பாக திரு காமாட்சி நாயுடு அவர்களை கைது செய்யணுன்ற ஒரு புகார் மனுவும் கொடுத்துருந்தீங்க. அதில் சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரியை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் மனு கொடுத்துருந்தீங்க. அது எந்த நிலையில் இருக்கு அந்த மனு? சங்கரன்கோவில் டிஎஸ்பி திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் சினிமா பாணியில் நாங்கள் இடுப்புல துப்பாக்கியை சொல்லி வச்சு பொதுமக்கள் மாதிரி இருப்போம், இந்த போராட்டக்காரன் யாராவது வந்தால் நாங்கள் ஒரு கை பார்த்துருப்போம், அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த தெலுங்கு சமூக மக்கள்கிட்ட ஒன்றும் பயப்பட வேணாம், நீங்கள் பாட்டு ரிலாக்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏற்பாடு முடிச்சுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் எங்கேயாவது ஒரு பேட்டியை கிட்டே கொடுத்துட்டு டென்ஷன் ஆகிடுவான். நாயுடு மக்கள் தெலுங்கு மக்களுக்கு வந்து டென்ஷன் ஆகலாம் சில வார்த்தைகளை பயன்படுத்தி அவன் பேட்டி கொடுத்துட்டு பிரச்சனை ஒன்று பண்ணுவான், வரட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தெலுங்கு சங்க தலைவர் இன்னொரு தெலுங்கு சங்க தலைவர்கிட்ட பேசுகிற மாதிரி திரு ஜாகிர் ஹுசேன் டிஎஸ்பி சங்கரன் கோயில் அவர்கள் இன்னொரு நாயுடு சங்க தலைவர்கிட்ட பேசினார். இந்த ஆடியோவை கொண்டு போய் நான் 13 ஞாயிற்றுக்கிழமை போய் டிஜிபி அவர்களை சந்தித்து அந்த ஆடியோவை கொடுத்தேன். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். ஒரு அரை மணி நேரத்தில் அவர் வந்து சென்னை கண்ட்ரோல் ரூமுக்கு மாற்றப்பட்டதாக செய்தி வந்தது. அது அதுதான் இதில் ஒரு நல்ல விஷயம். அடுத்து நம்ம இந்த ஐந்தறிவு காமாட்சி நாயுடு இந்த நாங்கள் தான் அந்த 4 பேரை வெட்டி கொள்ளணும், ஏன் கொண்டோம்னு பார்க்கணும், நாங்கள் என்ன சும்மா ரோட்டில் போன வெட்டி கொள்றதுக்கு நாங்கள் என்ன பைத்தியமா அப்படின்னு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அந்த பேட்டியில் ஒப்புதல் வாக்கு மூலம் போல அவற்றை கொடுத்துருந்தேன். அது சம்பந்தமாக காவல்துறை புகார் கொடுத்துருக்கிறோம். அநேகமாக அது சிசிடிவி மாற்றப்பட்டிருக்கிறது. அநேகமாக விசாரணை இருக்குமட்டு எதிர்பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் வந்து திரு காமாட்சி நாயுடு அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. நெறியாளருடைய கேள்வியில நான் ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தப்பித்துக் கொள்வதற்கான மார்க்கமாக பார்க்குறீங்க? காலையில் என்ன சாப்பிட்றதுன்னா பீயை திட்டு வந்தேன்னு சொல்லுவானா பைத்தியக்காரன்? இதெல்லாம் சும்மா, அதாவது இப்போ வந்து நாங்கள் தான் கொலை பண்ணோம்னு சொன்னோம்னா நாங்களாம் பயந்துருவோம் அப்படின்னு இவன் நினச்சான். அதெல்லாம் இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்காது. பொதுவாக அது எண்ணுகிட்ட அதெல்லாம் நடக்காது. அவர் சொல்லிய அதாவது சொல்றாரு, நாங்க சும்மா ரோட்ல போறோம்னா கூப்பிட்டு போடுறதுக்கு நாங்க என்ன பைத்தியமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தெளிந்த மனநிலையோடு அவர் பேசுகிறார்தான் அர்த்தம். அந்த வழக்கு 23 பேர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு சாட்சிகளை சரியாக விசாரித்து கோர்ட்டுக்கு தகுந்த தகவலை பிபி தரவில்லை என்ற காரணத்தினால் 2001 வந்து அந்த வழக்கு வந்து விடுதலை செய்யப்படுகிறது. அதாவது அந்த வழக்கின் தன்மை சரியாக நடத்தப்படவில்லை. அப்ப என்ன பண்ணா அரசு உடனே வந்து மேல்முறையீடு போயிருக்கணும். இப்ப இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரபராதிகள் என்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த 4 பேர் செத்துருக்கான், அதை யார் கொண்டிருப்பா யார் வெட்டி இருப்பானா? இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நாங்கள் தான் அதை கொண்டு இவர் சொல்றாரு. இன்றைக்கு வேணா இவர் இவர் இஷ்டத்துக்கு மருந்து தெரிவிக்கலாம், நான் ஏதோ சொல்லிட்டேங்க. அதனால முறைப்படி இவரை விசாரணை செய்து இந்த வழக்கை அரசு மீண்டும் திரும்ப நடத்த வேண்டும். மேடைகளில் சமத்துவமும் சமநீதியும் பேசக்கூடிய திரு வைகோ அவர்கள் ஒரு பிரிவினைவாதி இரு சமூகத்தினிடையே தூண்டுதலை ஏற்படுத்தும் விதமா பேசுறாரு அப்படின்ற இந்த குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க. தொடர்ந்து இதுக்கு இது தொடர்பாக ஏதாவது போராட்டங்கள் மேற்கொண்டு போல இருக்கீங்களா? தொடர்ந்து இந்த குறிஞ்சாங்குளம் பிரச்சனையிலே வைகோவும் அவருடைய தம்பி அவருடைய குடும்பத்தார் பெயர்கள் தொடர்ந்து அடிபட்டுக் கொண்டே வருகிறது. அது ஓரளவுக்கு உண்மையான விஷயம் கூட. ஏன்னா இந்த வழக்குல
ஏவல் குற்றவாளியில் சங்குப்பட்டி மோகன்தாஸ் அதாவது வைகோவின் தாய்மாமன் முதலிலேயோட தம்பி சேர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டு அவர் சாட்சிகள் நீக்கப்பட்டு அதுக்கு பிறகு வைகோவின் தாய்மாமன் ஏவனாக சேர்க்கப்பட்டு அந்த வழக்கு நடந்ததே போச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நடந்ததெல்லாம் நடந்த மாதிரி இருக்கோம்பா, யோ வைகோ இந்த மாதிரி வந்து உன் மேலே வந்து பிரச்சனைன்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ என்னப்பா சொல்கிறேன், உங்கள் ஊர் பக்கம் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சரிப்பா அது என்னன்னு கலந்து பேசுவோம் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அதே மாதிரி இன்றைக்கு இளைஞராக அந்த மதிமுகவுக்கு பொறுப்பேற்றிருக்கிற திரு வைகோவின் துறைவையா போய் அவர்கள் இந்த பிரச்சனையும் தலையிடவில்லை. ஏன்னா சரி கடந்த காலம் அவங்க அப்பா காலம் அதை அப்படி போகட்டும், இன்றைக்கி வந்து இளைஞராக நீ இருக்கிற நீயாவது இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண நினைக்கலான்னு சொல்லிட்டு தான் தாயகத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அதாவது பறையர் தரப்பு மக்களிடம் வைகோ தரப்பு பேச வேண்டும் என்று ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம், நேரம் ஒதுக்கி தர சொல்லி, இன்னும் எங்களுக்கு வரலை. நீ அப்படி வந்ததுன்னா முறைப்படி நாங்கள் பேசி நீங்கள் என்ன நினைங்க நாங்கள் என்ன நினைக்கிறோம், சரி இது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு ஆக்கப்பூர்வமாக பேசுவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் மதிமுகவை நோக்கி எங்களுடைய போராட்டம் திருப்பப்படும். அதுவும் குறிப்பாக புரட்சி தமிழக பரையபுரை சார்பாக மதிமுகவை நோக்கி இந்த போராட்டத்தில் வாரிசு அரசலை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அங்கே ஒரு வாரிசே மீண்டும் மகுடம் சூட்டப்படுவதை ஒரு அரசியல் பார்வையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எல்லாரும் சொல்லாங்க வாரிசு அரசியல் வந்து கூடாது போகணும் வரணும்னு, ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா எந்தெந்த கட்சிகள்லாம் சொத்து இருக்கிறதோ எந்தெந்த கட்சிகள்லாம் அசட் இருக்கோ அந்த கட்சிகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாரிசியல் தான் நியமிப்பார்கள். இதுதான் வந்து தமிழகத்தில் இது வந்து காலகாலமாக நடந்து கொண்டிருக்குது, அதுக்கு மதிமுக ஒன்றும் விதிவிலக்கல்ல. சமீபத்திய தமிழக முதல்வருடைய துபாய் பயணம் எதிர்கட்சிகளால் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது, அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த துபாய் பயணம் வந்து தனிப்பட்ட பயணம் அப்படின்ற ஒரு தரப்பு பதில் சொன்னாலும் இல்லை அரசு முறை பயணம்ன்றாங்க, இதில் ஒரு குளறுபடியான பார்வை தான் காணப்படுகிறது, இது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது? அரசு பொறுப்பேற்று ஓராண்டு ஆவதற்குள் இத்தகைய அரசின் மீது மிகப்பெரிய பகிரங்க குற்றச்சாட்டு இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது. தனி விமானத்திலே சென்ற முதல்வர் அவர்கள் தன்னுடன் அவருடைய சொந்த ஆடிட்டரையும் அழைத்து கொண்டு போயிருக்கிறார், அந்த பேசுகிற மேம்பர்ஸ்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சந்தேகம்னா துபாய்க்கே போகாத கர்நாடகா கிட்டத்தட்ட ஒரு 6,000 கோடிக்கு முதலீடு கொண்டிருக்கிறார்கள். துபாய்க்கு ஒரு குடும்பத்தோடு போன நம்ம ஒரு 3,000-4,000 கோடிக்கு வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய செயல்தான், இதை வந்து அவர்கள் தவிர்த்திருக்கலாம். ஒரு அரசு அதிகாரியை ஜாதி ரீதியாக திட்டியதா திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் இலக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சாதாரண ஒரு மனிதன் பொது மனிதன் இதை செய்யும் பொழுது அவன் மீது பாயக்கூடிய வன்கொடுமை சட்டம் அமைச்சர் என்பதால் விலக்களிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது வந்து இது சம்பந்தப்பட்ட மற்ற சமுதாய தலைவர்கள் அமைதியாக இருப்பதற்கான காரணம் என்ன, குறிப்பாக திருமாவளவன்? குறிப்பாக திமுக இவங்க வந்து கொஞ்சம் சாதி இருக்கிறாங்க. முதல்ல வந்து பாரதி சொன்னாரு, ஆர்எஸ் பாரதி, நாங்கள் வந்து இன்னைக்கு ஜட்ஜுங்கள்லாம் நாங்கள் போட்ட பிச்சை திமுக போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கும் திருமாவளவர்கள் ஒரு சம்பவத்தை கட்டினார். அப்புறம் முரசின் பண்ண நாங்கள்னா தாழ்த்தப்பட்ட மக்களா எங்களை வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு டிஆர் பாலு முரசிலிமாரெல்லாம் சொன்னாங்க, தயாநிதிமாரன். அதற்கும் அவர் வந்து அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டினார். இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற வேலையில் இன்றைக்கு இந்த கண்ணப்பன், இன்னும் ராஜ கண்ணப்பன் இல்லை பால்கார கண்ணப்பன் தான் அவர். அந்த கண்ணப்பன் வந்து அவரை வந்து திருமாவளவன் சந்திக்கிற போகிற போது ராஜ கண்ணப்பன் ஒரு பெரிய ராஜா மாதிரி ஒரு சீட்டில் உட்காந்துன்னு திருமாவளவனுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வச்சுருந்தாரு. அந்த சேர் பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஊழல் செய்த கோபாலகிருஷ்ணன், அந்த இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் உட்கார்ந்த சேர் இது. அந்த இந்திய கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் ஜெயிலுக்கு போனோடனே இவர் வந்து அந்த போனார்கள் சங்கத்தில் போகிறாரு, யாதவ சங்கத்தில் போயிட்டு அதில் இருக்கிற சில கொள்ளையடிச்ச சொத்துக்கள்லாம் வச்சுக்கினே அதை கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இவர் வந்து அதை ஞாபகார்த்தமாக அந்த சேரை வச்சுருக்காரு. அவர் எப்பவுமே அவருக்கு பெரிய ராஜா நினைப்பு. எங்கள் ஊர்லலாம் எங்கள் காலையில் ஒரு 2 வீடு இருக்கும் பால்காரங்க, பாலக்கிழக்காரங்க வந்து இதுன்னு இருப்பாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ராஜ கண்ணப்பன் இன்றைக்கி தன்னோட பேரை ராஜ கண்ணப்பனாக வைத்துக்கொண்டு 2 MPக்கள் இருக்கிற 4 MLAக்கள் இருக்கிற ஒரு கட்சியின் தலைவரை நான் வந்து ஒரு சாதாரண பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சது. அதற்கு வந்து நாடு முழுக்க எதிர்த்துட்டு வந்தபோது கூட வந்தபோது எவன் பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்தாங்களோ அவரே அந்த நபரே இல்லை இல்லை நான் தான் வந்து பிளாஸ்டிக் சேரை கொண்டு வாங்கணும் சொன்ன இன்னமும் அங்கே ராஜ கண்ணப்பனுக்கு நிகராக இங்கே ஒரு சேர் போட்டு இருந்த மாதிரியும்
எப்படி ஒரு முதலாளி முன்னாடி நாம போய் அந்த சேர்ல உட்கார்றது, அதால அந்த சேரை நான் தூக்கிட்டு நானே பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துன்னு திருமாவளவன் அவர் சொன்னாரு. அன்னைக்கே இந்த ராஜா கண்ணப்பன்னு சொல்கிற கண்ணப்பனுக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தா இவெல்லாம் நடந்திருக்காரு. ஒரு அரசு அதிகாரி ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு அரசு அதிகாரிய இவர் கண்ணா முன்னாடி திட்டினாராம். அந்த அதிகாரி நான் போய் என்ன சொல்ல, என்னோட மனைவி கிட்ட கூட நீ சொல்ல முடியல, ஏங்க சோகமா இருக்கிறீங்க, ஏங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னா, என்னோட மனைவி கிட்ட கூட நான் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு மன உளைச்சல் ஆகி போச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனே அது வாட்ஸ்அப் இந்த சமூக வலைதளங்கள்ல அது மிக பரவலாக்கப்பட்ட உடனே துபாயில இருந்த இவர் என்ன முதலமைச்சர் நடத்தினார்னா, அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறைக்கு மாத்துறாரு. பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையில அந்த வகுப்புல கண்ணப்பனும் ஒரு சாதி, அந்த ஒட்டுமொத்தமான அந்த பிற்படுத்தவர் நலத்துக்கு வந்து இவரை வந்து அமைச்சராக போடுறாரு. இதற்கு காரணம் வந்து நீங்க உன்ன முன்னாடி கருணாநிதி அவர்கள் ஆட்சியில தயாநிதி மாறனுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பதற்காக தயாலு அம்மா ஏதோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க, அதுக்கு பரிவுகாரம் செஞ்சுனாங்கன்னு ஒரு பெரிய ஆடியோ வெளியாகி சர்ச்சையாச்சு. அப்ப இவங்க பேரனுக்கு பதவி கொடுக்கறதுக்கு இவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு அப்ப எல்லாரும் பேசினாங்க. இன்றைக்கு ராஜகண்ணப்பன் என்று சொல்கிற இவரை ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து இன்னொரு அமைச்சர் பதவிக்கு மாற்றிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த காலேஜெல்லாம் சொல்லுவோம்ல பேமெண்ட் சீட்டுன்னு, அந்த பேமெண்ட் சீட் தான் ராஜகண்ணப்பன், அதாவதுதான் அவர் மீது நடவடிக்கை பாயிரு. அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய அமைச்சர்கள், தெலுங்கு மக்களை வந்து நீங்க தான் தமிழக அரசினுடைய முன்னிலை அடிப்படை, நீங்க தான் எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு வெளிப்படையா பொது மேடைகளில் பேசுறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ இந்த குறிஞ்சாமலை விஷயத்தில் ஈடுபடுற இந்த அஞ்சலி ஜீவன் காமாட்சி நாயுடு ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில, நான் வந்து தமிழக முதல்வர் அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்களை பார்க்க போனா அவர் என்கிட்ட தெலுங்குல தான் பேசுவாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே நிறையாளர் வேற தெலுங்குல பேசுவாருன்னா எப்படின்னா, ஆமா அவர் எங்க தெலுங்குக்காரர் தான், அவர் என்கிட்ட தெலுங்குல தான் பேசுவார், நானும் அவர்கிட்ட தெலுங்குல தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இப்போ உங்கள் தெலுங்கு பேசுகிற மக்களுக்கான சரியான பிரதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்குதா என்று ஒரு தனியார் தொலைக்காட்சி கேட்கும்போது, ஏற்கனவே ஆல்ரெடி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு தெலுங்குகள் அமைச்சர்கள் இருக்கிறார் தமிழக அமைச்சர்கள், அவர் என்ன சொல்றாரு, இல்லை எங்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலன்னு நாங்கள் நினைக்கிறோம், இருந்தாலும் ஸ்டாலினே எங்கால் தானே, எங்கள் தெலுங்காரு தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்தில் இதெல்லாம் வெளிப்படையா இவங்க எப்படி சொல்றாங்க, இதுக்கு ஒரு மறுப்போ அல்லது எதிர்ப்போ எதுவுமே திமுக தரப்புலேருந்து வரல. இந்த சமயத்தில் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி கூட நம்ம நேரு கே கே எஸ்எஸ்ஆர் இவங்கெல்லாம் வந்து தெலுங்குகளை கூட்டி வந்து, நீங்கள் வந்து தெலுங்கர்களாக இருக்கிற நம்ம இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய ஆளுமை நிறுவனம், அதால் நீங்கள் வந்து பயப்படாமல் எங்களுக்கு வந்து சேர்ந்து ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைங்க, நாளைக்கு ஏதாவது அரசாங்கத்தில் ஒரு வேலைன்னா கூட நீ மறவாருன்னு சொல்லினா நான் உங்களுக்கு அந்த வேலையை நான் போட்டு கொடுக்க போறேன்னு அமைச்சர்கள் முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ கூட நாம் வந்து நாயுடுக்கள் தான் வந்து தமிழகத்தில் எல்லா துறையிலும் இருக்கின்ற மாதிரி கே என் நேரு கூட சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். எனவே இன்றைக்கு முழுக்க இது தமிழ் தேசம் எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறதோ அதற்கு நேர் எதிராக இந்த தெலுங்கர்களும் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு தெலுங்கர்கள் வெளிப்படையாக நாங்கள் தெலுங்கர்கள் தான் என்று தமிழகத்தில் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு கேடான செயல். ஏனென்று சொன்னால் ஒரு அரசு என்பது இங்கே இருக்கிற அனைத்து மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும். இதில் குறிப்பிட்டு இருக்கிற இவர்கள் எல்லாம் நாங்கள்லாம் தெலுங்கர்கள், நம்மெல்லாம் தெலுங்கர்கள், நீங்கள் வாங்க உங்களுக்கு அரசு எல்லா சலுகையும் செய்யும் என்று வெளிப்படையாக பேசுவது இந்திய இறையாண்மைக்கும் இவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு அந்த வாக்குமூலத்திற்கும் மிகவும் எதிராகவே இது கண்டிக்கத்தக்கது. கொரோனா பேரிடரால் பாதிக்கப்பட்ட இந்த பொருளாதாரம் மீண்டு வரும் வகையில் சொத்து வரி வந்து உயர்த்தப்படாதுன்னு வந்து தேர்தல் வாக்குறுதியில் திமுக கொடுத்துருந்தாங்க, ஆனால் இப்பொழுது 150% வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. மக்களிடையே பெருத்த எதிர்ப்பை சம்பாதித்திருக்க இந்த தகவல் வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கே போகாதனால நடந்திருக்கு அப்படின்னு காங்கிரசினுடைய தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்வையிட்டு அது அவங்களே வந்து ஆமா நாங்கள் வந்து வேற வழி இல்லாம உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த பக்கத்தில் இருக்கிற ஜாலராக்கள் இல்லை தெரியாம அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. பொழுது ஒரு இன்னைக்கு வந்து 150% ஏற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது அதை வந்து வகை வகையாக வைக்கிறாங்க, 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ, 1 கிரவுண்டுக்கு எவ்வளோ, 2 கிரவுண்டுக்கு எவ்வளோன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ இன்றைக்கு வந்து அடிப்படையில் யார் வாடகை வீட்டில் இருக்கா,
ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கின்ற மக்கள் தான் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த சொத்து வரி இப்படி டபுள் ஆக்கினீங்கன்னா வீட்டு உரிமையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, உடனே வாடகையும் உயர்த்துவாங்க. வாடகை உயர்த்தா ஏற்கனவே வந்து மக்கள் வந்து சொல்லணா போகிறதுல இருக்கிறாங்க. இந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தமிழக அரசின் செயல் வந்து மிகவும் கண்டிக்கப்பட்டது. இதுக்கு நீங்க வந்து இவங்க வேற யாருக்கெல்லாம் அவங்களுக்கு பழி போடலாம். ஆனால் முழுக்க முழுக்க இந்த உள்ளாட்சிகளின் வரி விதிப்பு என்பது தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே அரசு இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நீண்ட நெடுங்கால் பிரச்சனையா இருக்கக்கூடியது இந்த மீள் குடியமர்த்தல், இடமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசு இப்ப தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்கு. திருவெற்றியூர் மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த கேபி பார்க் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சமூகம் சார்ந்த கட்சிகளும் அமைப்புகளும் கண்டு காணாமல் ஒதுங்கி இருப்பது எதனால? திமுகவை பார்த்து பயப்படுறதுனாலயா? இல்ல, ஏதாவது அண்டிப்பழைக்கலாம்னு நினைக்கிறாங்க இவங்க. இப்ப நம்ம பதவிக்கு வந்துட்டோம், இப்ப நாங்க போய் அதை கேட்டோம்னா இவங்க என்ன நினைப்பாங்க? சும்மா ஒன்று ஏதோ வேலைகளை வாங்குறோம், நாலு காசு சம்பாதிக்கிறோம், இது யாருக்கு எடுத்துப்பாருன்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் ஐயோ பையோன்னு கத்தும் போது கேட்பது நம்ம சமூகத்தில் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். சென்னையில் ஒரு காலத்தில் வந்து படித்தவனும் சொத்து வரி வந்து 70% மக்கள் சொத்து வரி கட்டணும், அதாவது அதை வந்து படித்தவனும் சொத்து வரி கட்டவும் மட்டுமே ஓட்டு போடுவோன்ற நிலை இருந்த பொழுது சென்னையில் 70% பறையர்கள் தான் ஓட்டு போட்டோம். இன்றைக்கு வந்து அது பொதுப்படையாக்கப்பட்டிருக்கு. அப்படி செல்வ செழிப்போடு இருந்த நாங்கள் இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையை விட்டு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் சொல்லி கொண்டு போய் வைக்கிறாங்க. இவங்க இதுக்கு சாதகமாக இவங்க என்ன சொல்றாங்க, நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்குன்றாங்க. இவங்க நேரடியாக நீதிமன்றத்துக்கு போய் ஏதாவது இவங்க கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆர்டர் வாங்கிறாங்க நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு. நீர்நிலை ஆக்கிரமிப்புனா இப்போ மக்களுக்கு வந்து என்னென்னா எங்கே போவான்? இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டிருக்கு, அது எதில் கட்டப்பட்டிருக்கு? அது நீர்நிலை தான். மதுரை பேருந்து நிலையம் எதில் கட்டப்பட்டிருக்கு? நீர்நிலை தான். எல்லா பெரும்பாலும் எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்களும் வேலை கட்டப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு குளமோ ஏரியோ அதை நிரப்பிட்டு தான் வந்து கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கு வந்து அப்படி பார்த்தோம்னா அரசு அலுவலர்கள் பெரும்பாலும் நீர்நிலைகள் தான் கட்டப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, ஏதோ கஞ்சம் கூட குடிச்சிட்டு உழைக்கின்ற மக்களாக இருக்கிறாங்க, நீர்நிலை அது இது நீங்கள் அதை வந்து வகைப்படுத்துங்க. நான் அதை வந்து யாரும் மறுக்கலை. அதை வந்து நாங்கள் வந்து சொல்ல ஒரு நீர்நிலையை ஆக்கிரமிக்கிற போது அதை ஒழுங்குபடுத்தாமல் அவனுக்கு எல்லா தேவையான ரேஷன் கார்டு எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து விட்டு அவன் வாழ்றதுக்கு ஒரு 20-30 வருஷம் அவனை அலோவ் பண்ணிட்டு திடீர்னு வந்து அவன் வீட்டை இடிச்சு அவனை கொண்டு போய் வெளியில் விட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? நீங்கள் முறைப்படுத்துங்க. இப்போ எத்தனையோ காலேஜுகள் வந்து நீர்நிலை மேலே தான் ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டிருக்கு. அதையெல்லாம் என்ன பண்ணீங்க? இந்த எஸ்ஆர்எம் கொத்தேரியில் இருக்கிற காலேஜ்லாம் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் தான் முழுக்க ஏரி ஆக்கிரமிப்பு காலேஜ் கட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணீங்க? மேல்பருவத்தூர் அந்த மாதிரி எவ்வளவு நிலங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய நீர்நிலைகள் அதெல்லாம் என்ன பண்ணீங்க? எதுவுமே இல்லாம நாதி எட்டு இருக்கிற அந்த மக்களை வந்து நீர்நிலைகள் நீர்நிலைகள்னு சொல்லி நீங்க காலி போட்டது வந்து மிகவும் தவறான செயல். அதுவும் இல்லாம குறிப்பா 30-40 வருடங்களாக அந்த பகுதியில வீடு கட்டிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இரண்டாவதாக இந்த மக்கள் வந்து இவன் 30-40 வருஷம் வாழ்ந்துறான்னா அங்கேயே தொழில் அது இதுன்னு பண்ணிருந்தமா இவனை கொண்டு போய் எங்கேயாவது கங்காத இடத்துல வந்து மாத்துறீங்க? குடிசை மாற்று வாரியமா அல்லது குடிகெடுக்கிற வாரியமான்னு முதல்ல இருந்து இந்த பிரச்சனையை எழுந்துகொண்டே இருக்குது. எனவே அரசு வந்து ஒரு கருணையோடு பரிசீலிக்கணும். ஏழை எளிய மக்களுக்காக அரசு நடத்தணும்னு சொல்ற நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிங்க, மாத்துங்க. அதை விட்டுட்டு நான் இல்ல இல்லை எல்லாத்தையும் நான் இங்கே சேர்த்து இதுன்ற மாதிரி அதுக்கு ஆதாரமா அந்த கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குற மாதிரிலாம் நீங்க சொல்றது வந்து சரியில்லை. நீங்க நீதிமன்றத்தில் கூட உங்க அரசு மீது ஏதாவது ஒரு வழக்கு போட்டா நீதிமன்றம் சொல்லுங்க. நீதிமன்றம் சொல்லுது இது கவர்மெண்ட் பாலிசி, இதில் நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லி ஒரு வரி இருக்குல்ல. அது மாதிரி இந்த ஏழை எளிய மக்கள் இருக்கட்டும் கவர்மெண்ட் பாலிசி, அதை நாங்கள் வரைமுறைப்படுத்துறோம்னு நீங்க சொன்னீங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. நீங்களே ஒரு கோர்ட்டில் வந்து கொஞ்சம் லூசா வாதாடி இது ஒரு ஆர்டர் வாங்கி இதை காரணம் கட்டி எல்லாத்தையும் இடிப்பது என்பது மிகவும் தவறானது. இருக்கிற இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு போல கரையோரங்களை இடித்து விட்டு அங்கே பார்க் கட்டுறது, வார்க்கிங் போகிறதுக்கான அந்த பாதைகள் அனுப்புவதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருத்தத்தக்கது. ஏழைகளை வந்து தயவு செய்து நீங்களே வாழ வேண்டும் என்று நான் மூலமாக தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகொள்கிறேன். ஒரு ஆண்டுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசுகளுடைய உங்களுடைய மதிப்பெண் எவ்வளோ கொடுப்பீங்க? அது திருப்திகரமாக இருக்கிறதா அல்லது வந்து இன்னும் நான் பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இந்த கேள்விக்கு பதிலே இல்லைங்க, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க கேள்வி. நன்றி சார்.